பார்த்திவேந்திரவர்மன் ராஜராஜனே இந்த கான்செப்ட ஒரு பேசிக்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா முதல்ல தொண்டை மண்டலத்துல ராஷ்டிரகுலரோட போர் நடந்தது. அவரு மூன்றாம் கிருஷ்ணன் அவர்கள் அந்த ராஷ்டிரகுலா கிங் மூன்றாம் கிருஷ்ணன் அவர்கள் சில காலம் வந்து தொண்டை மண்டலத்தை ரூல் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட விவரங்களை முதல்ல பார்க்கணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சோலாஸ் தென் ராஷ்டிரகுலாஸ் அப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இந்த ஒரு கிளாஸ் சம்பந்தப்பட்ட விவரங்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஃபர்தரா நம்ம போகலாம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது தொண்டை மண்டலத்தோட மேப். ஜஸ்ட் ஒரு வியூக்காக இங்கே கொடுத்துருக்குது, ஜஸ்ட் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். பரகேசரிவர்மன் முதலாம் பராந்தக சோழன் இவர் ஆட்சி இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிபி 907 இருந்து 954 வரைக்கும். இவரோட காலம் 907 முதலாம் காலாண்டுல ஆரம்பிக்கும். பெரும்பான்மைப்பாடியோட வடக்கு பகுதியான புலிநாட்டுல பராந்தக சோழனோட மதுரை கொண்ட பரகேசரி 48வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு கிடைக்குது. அந்த குறிப்புப்படி பராந்தக சோழன் தன்னோட 48வது ஆட்சி ஆண்டுல சில நாட்களாச்சும் வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இவரு கிபி 954 முதலாம் காலாண்டு வரை வாழ்ந்திருக்கணுங்கிற முடிவுக்கு வரலாம். ராஜகேசரிவர்மன் கண்டராதித்த சோழன் இவரு இவரோட 4ஆம் ஆட்சி ஆண்டு வரைக்கும் தொண்டை நாட்டுல கல்வெட்டுகள் கிடைக்கும். இவர் வந்து பராந்தக சோழனோட 2வது பையன். இவரோட 2வது ஆட்சி ஆண்டுல மும்முடிச்சோழ கண்டராதித்தன் குறிக்கப்பட்டிருக்காரு. ஆற்காடு மாவட்டத்துல ஒரு கல்வெட்டும் தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு கல்வெட்டு குறிப்பும் இந்த மாதிரி மும்முடிச்சோழ கண்டராதித்தன் அப்படிங்கிற பேர்ல குறிக்குது. ராஜகேசரிவர்மனோட 3வது ஆட்சி ஆண்டு திருவடந்தை செங்கல்பட்டு மாவட்டம் கல்வெட்டுல வர்ற அதே அதிகாரி பராந்தகனோட 40ஆம் ஆட்சி ஆண்டு திருவற்றியூர் கல்வெட்டுலையும் வர்றதாலையும் ராஜகேசரிவர்மனோட 3ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு அதாவது சுந்தர சோழனுக்கு அசைன் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி அதாவது தொண்டை நாட்டுல இல்லாததுனால இந்த ராஜகேசரிவர்மன் கல்வெட்டு கண்டராதித்தனோடது அப்படிங்கிற முடிவுக்கு நாம வரலாம். சில 4வது ஆட்சி ஆண்டு ராஜகேசரிவர்மன் கல்வெட்டுகளை கண்டராதித்தனுக்குரியதுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது படி அதிகபட்சமா கண்டராதித்தனோட 4வது ஆட்சி ஆண்டு வரைக்கும் தொண்டை நாட்டுல கல்வெட்டுகள் இருக்கணுங்கிற முடிவுக்கு வர முடியுது. மேல சில விவரங்களை பின்னாடி பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனின் ஆட்சி காலம் கிபி 939 967. இவரோட இறுதி ஆட்சி ஆண்டு வந்து 29. இந்த கல்வெட்டு வந்து தொண்டை நாட்டுல தாமல் தோட்டத்துல கிடைக்குது. இந்த 29வது ஆண்டு அப்படிங்கிற இந்த குறிப்பு சரிதான் அப்படின்னா கிபி 939 பிப்ரவரி மாசத்திலேயே இவரோட ஆட்சி ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாமே தவிர பின்னாடி வாய்ப்பு இல்லை. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். 3ஆம் கிருஷ்ணனுக்கும் சோழருக்கும் இடையே நடந்த போர் சம்பந்தப்பட்ட விவரங்கள், 3ஆம் கிருஷ்ணனோட தொண்டை மண்டல ஆட்சி அது பத்தின விவரங்கள். 3ஆம் கிருஷ்ணன் சகவருடம் 871 கிபி 948-50 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போர் வந்து தொண்டை நாடு படையெடுத்து வந்திருக்காரு. ஆனா இந்த போர்ல சோழன் ராஜாதித்யன் இறந்துட்டால் கூட இந்த போர்ல 3ஆம் கிருஷ்ணன் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியல. ஏன் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பின்னாடி ஒரு இடத்துல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். 3ஆம் கிருஷ்ணனோட மேக்அப் ஆன் துட்டகாமி அப்படிங்கிற ஒரு சகவரம் 875வது வருஷத்துல அப்புறம் 875வது வருஷத்துல வந்து கல்வெட்டுல வர்றாரு. அப்புறம் 3ஆம் கிருஷ்ணனோட 15ஆம் ஆட்சி ஆண்டுல கிபி 953-54 அந்த தொண்டை நாட்டுல கல்வெட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுவும் வேலூர் மாவட்ட பகுதி அந்த சார்ந்த பகுதியில் தான் கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால 3ஆம் கிருஷ்ணன் வந்து ஆல்மோஸ்ட் 954 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல
தொண்டை நாட்டா கைப்பற்றிட்டாரு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மூன்றாம் கிருஷ்ணனோட 28ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வட ஆற்காடு, தென் ஆற்காடு, செங்கல்பட்டு, சித்தூர் மாவட்டங்கள் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகள் இதெல்லாம் இந்த பகுதியில் தான் கிடைக்குது. இந்த பகுதிகள் எல்லாமே பிரிட்டிஷார் காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த நிர்வாக பிரிவுகளோட பெயர்கள். எல்லா கல்வெட்டு ரெஃபரன்ஸும் இந்த பேர்லேயே கிடைக்கிறதுனால நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். இவரோட 29வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட பகுதியில் மட்டும்தான் கிடைக்குது. அதாவது எங்கே இவரோட கல்வெட்டு ஆரம்பிக்குதோ அதே பகுதியில் தான் இவரோட கல்வெட்டு முடியுது. நெக்ஸ்ட் சார். மூன்றாம் கிருஷ்ணனின் சித்தரசர்கள். இவர் தொண்டை நாட்டை கைப்பற்றின மூன்றாம் கிருஷ்ணனுக்கு முன்னாடி சோழர்களோட சித்தரசர்களாக இருந்தவங்க அவருக்கு பணிஞ்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் பேர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பேர். இவர் மிலாடுடையார் நாட்டான் சித்தவடவன். இவர் முன்னாடி மூன்றாம் கிருஷ்ணன் காலத்துக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழன் காலத்திலையும் அதுக்கப்புறம் கண்டராஜித சோழன் காலத்திலையும் கல்வெட்டுகள்ல வர்றவர். இவர் மூன்றாம் கிருஷ்ணனோட கல்வெட்டுல 17வது ஆட்சி ஆண்டுல கல்வெட்டுல வர்றாரு. ஆனா இந்த 17 இந்த ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு கல்வெட்டுல வரல. மூன்றாம் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா இந்த டைத்து அடுத்து அவரோட 18ஆம் ஆட்சி ஆண்டுல வேற ஒரு செட் ஆஃப் பீப்புள இந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. வைகும்ப மகாராஜன் விக்ரமாதித்த திருவையன் அப்படிங்கிறவரு மிலாடு, வானகோபாடி, வெண்குன்ற கோட்டம், சிங்கப்பூர் நாடு இந்த பகுதிகளை ரூல் பண்ணதா அந்த கல்வெட்டு குறிக்குது அந்த 18ஆம் வருஷத்து கிட்ட. ஆஃப்டர் ஹிம் இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 959 கிட்ட வைகும்ப மகாராஜன் சந்தையன் திருவையன் அப்படிங்கிறவர் கல்வெட்டில் வர்றாரு. இவருக்கு அப்புறம் 964 வைதும்பன் திருவையன் ஸ்ரீகாந்தன் அப்படிங்கிறவர் கல்வெட்டில் வர்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் மார்னிங் சார். சார் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு நினைக்கிறேன். ஏன் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுமா? ஆமா அந்த டாக்குமெண்ட் இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க. இருக்கு என்கிட்ட இருக்கு. எங்க போயிட்டு பண்ற ஸ்கிரீன் ஷேரிங்க? கீழே போய் கீழே வந்து பாட்டம்ல ஷேர் ஸ்கிரீன். ஓகே ஷேர் ஸ்கிரீன் அதுல போயிட்டு அட்வான்ஸ்டு ஷேரிங்கா? அதுல வந்து நீங்க ஷேரிங்ல போயிட்டு அது அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்களாலே போதும். அட்வான்ஸ் ஷேரிங் அந்த ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. ஷேர் ஸ்கிரீன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அங்க காமிக்கும் எந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணணும். நீங்க அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டு அதை பண்ணீங்கன்னா அதை ஓகே வந்துருச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் விசிபிளா இருக்கு எல்லாருக்கும். எனக்கு வரல சார். நீங்க அந்த டாக்குமெண்ட ஓபன் பண்ணிட்டு ஷேர் ஸ்கிரீன் கொடுத்துட்டு எந்த விண்டோ ஷேர் பண்ணணுமோ அந்த விண்டோ ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு ஏன் எரர் அடிக்குது எனக்கு ஏன் தெரியலையே. நான் இருங்க நான் லோக்கிட்டு இன்னொரு அவர்கிட்ட நான் ஷேர் பண்ண சொல்றேன். லோக்கி இருக்கீங்களா? டாக்குமெண்ட் தேவியா?
இந்த லோகி ஷேர் பண்றாரு. சார் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிடுங்க சார். ஸ்லைட் நம்பர் 13 சார். யா பண்ணிடலாமா சார்? பேசலாம் சார், பேசுங்க சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், இந்த ஸ்லைடு முடிஞ்சது. 14 மூன்றாம் கிருஷ்ணன் சிற்றரசர் கன்னடதாப பிரித்திவிகங்கரேன் அப்படிங்கிறவர் 988 அவரோட சிற்றரசராக, மூன்றாம் கிருஷ்ணனோட சிற்றரசராக வர்றாரு. இவர் தான் சகவரிடம் 871 மூன்றாம் கிருஷ்ணனுக்கும் சோழர்களுக்கும் நடந்த போரை ரெக்கார்ட் பண்ணது இவரோட கல்வெட்டில் தான் பண்ணியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிபி 964 காஞ்சி புஜங்கன் பல்லவாபரணன் அப்படிங்கிற பட்டங்கள் சூட்டிக்கிட்டு இருந்த முளம்பன் அன்னிகன் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டில் வராரு 964 மூன்றாம் கிருஷ்ணனோட 25 ஆட்சி ஆண்டுல. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அதே பேர்ல முளம்பன் திரிபுவன தீரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து 965 கல்வெட்டில் வர்றாரு. இவரோட மகன் முளம்பன் வீரசுழன் அப்படிங்கிறவர் 964 கல்வெட்டில் வர்றாரு. அதுக்கப்புறம் 967 வரைக்கும் அவரோட கல்வெட்டு இருக்கு. இது இல்லாம இவர் ஒரு சகரையாண்டு அப்படிங்கிற ஒரு கல்வெட்லையும், சகரையாண்டு சகவரோட கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம், சகவரோட கல்வெட்லையும் கல்வெட்டில் ஒரு கல்வெட்டில் வர்றாரு. ஆனா அதுல சக வருஷத்தோட நம்பர் இல்லை, எண்ணிக்கை அவங்க கொடுக்கல சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் இது தொண்டமண்டலத்தோட மேப்பு, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான்பாடி பகுதிக்கு மேலே அந்த அதோட நார்த்தன் பார்ட்டு தான் புலிநாடுங்கிற பகுதி. இந்த பகுதியில் தான் முன்னாடி 48 பராந்தக சோழனோட கல்வெட்டு கிடைக்குது. இவர் மூன்றாம் கிருஷ்ணனோட உடையெடுப்புல முதல்ல பாதிக்கப்பட்டது படுவூர் கோட்டம், பங்கள நாடு, பல்குன்ற கோட்டம், இந்த சரௌண்டிங் தான் முதல்ல பாதிக்கப்பட்டது. இதுல பார்த்தோம்னா இந்த பங்கள நாட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தவர் தான் கன்னடதேவ பிரித்திவிகங்கரையன். அப்புறம் இந்த வெண்குன்ற கோட்டம், சிங்கப்பூர் நாடு, வானகப்பாடி, மலாடு இந்த பகுதியில தான் வைதும்ப அரசர்கள் ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த மத்த கோட்டம்லாம் நீங்க ஜஸ்ட் ஒரு வியூல மட்டும் வச்சுக்கோங்க. திருவேங்கடம் வந்து நார்தர்ன் பார்ட், அதாவது நார்தர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தொண்டை மண்டலம் அப்படின்னு பொதுவா ஆராய்ச்சியாளர்களால் குறிக்கப்படுது. மேப்படி அங்கதான் இருக்குது. இந்த பவத்திரி கோட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1100 மேலதான் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த மேப் வந்து ஒரு வேற ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஜேர்னல்ல கொடுத்துருந்தாங்க. அதை மேப் எடுத்து நாங்க இந்த நம்ம இதுக்காக தமிழ் லெட்டர்ஸ்ல நம்ம ஆல்டர் பண்ணிட்டு ஒரு மேப் இது சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மீண்டும் சோழர்கள் தொண்டை மண்டலத்தில் அப்படின்னு சொல்லணும். மூன்றாம் கிருஷ்ணன் தொண்டை மண்டலத்தை கைப்பற்றிட்டாலும் சோழர்கள் போனா போகுதுன்னு விட்டுல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க, அவங்களோட கல்வெட்டுகள் மறுபடியும் வந்து தொண்டை மண்டலத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. இவர் வந்து அறிஞ்சய சோழன், கண்டராதித்தனோட தம்பி. ஆற்றூர் துஞ்சினா அறிஞ்சய வர்மன் அப்படின்னு கல்வெட்டுல அழைக்கப்படுறாரு. இவரோட கல்வெட்டுக்கு தொண்டை மண்டலத்துல எத்தனை எந்த வருஷத்துல கிடைக்குது அப்படிங்கிற டெஃபினேட்டா ஆராய்ச்சியாளர்களால இது வரைக்கும் குறிக்கப்படலை. நாம் அது எப்படி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். சுந்தர சோழனோட பையன், சுந்தர சோழன் அறிஞ்சய சோழனோட பையன், 5வது ஆட்சியாண்டு வந்து 17 ஆட்சியாண்டு வரைக்கும் அவரோட கல்வெட்டுகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழனோட பையன், 5 வரைக்கும் அவர் ரூல் பண்ணியிருக்காரு. உத்தம சோழன் வந்து கண்டராஜனோட பையன், 16 ரூல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜராஜன் சுந்தர சோழனோட பையன்,
அவரோட ஆட்சி துவங்குற நாள் 21 June 1985. இது முன்னாலே சொன்ன மாதிரி லுனி சோலார் கேலண்டர் சிஸ்டம் பேஸ் பண்ண கால்குலேஷன் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கிறதுனால இந்த இந்த சிஸ்டம் படிதான் அந்த கல்வெட்டில் ஆட்சி ஆண்டு இத்தனாவது நாள் அப்படின்னு குறிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதுபடிதான் இந்த டேட்டை நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது சோழ மன்னர்களோட பரகேசரி ராஜகேசரி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட். அரசன் இளவரசன், சோழ அரசர் வந்து தன்னோட ஆட்சி காலத்திலேயே இளவரசன் ஒருத்தர் நியமிச்சு அவருக்கும் தனியா ஆட்சி ஆண்டு கொடுத்து ரூல் பண்ண வச்சிருக்காரு. இந்த அமைப்புல வர்ற முதல் இளவரசன் கண்டராதித்தன் தான். அவருக்கு முன்னாடி ராஜாதித்யன் இளவரசர் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணி இவருக்கு தனியா ஆட்சி ஆண்டுகள் கிடையாது, ஆனா ஒரு பொதுவான முறைப்படி இளவரசன் நியமிக்கப்பட்டிருக்காரு. கிபி 935 இருந்து கல்வெட்டுல வர்றாரு. ஆனா அவரோட கல்வெட்டுகள்ல பாத்தீங்கன்னா இவர் வர்ற கல்வெட்டுகள் எல்லாமே அவங்க அப்பா பராந்தக சோழனோட கல்வெட்டுகளா தான் இருக்குது. அவரோட ஆட்சியாளர்தான் ஏற்றப்பட்டிருக்கு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முதலாம் போர், அதாவது மூன்றாம் கிருஷ்ணோட ஃபர்ஸ்ட் வாரில் தக்கோலத்தில் நடந்த போர்ல ராஜாதித்தன் இறந்துடுறதுனால அவருக்கு அப்புறம் இரண்டாவது பையனான கண்டராதித்தன இளவரசனா பராந்தக சோழன் நியமிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா பராந்தகனுக்கு அப்புறம் தன்னோட தம்பியை வந்து இளவரசன் நியமிக்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னா கண்டராஜன் இறந்ததுக்கு அப்புறம் அரிஞ்சயன் ராஜாவாயிடுறாரு. அரிஞ்சயன் ராஜாவானதுக்கு அப்புறம் ராஜகேசரி சுந்தர சோழனை இளவரசன் நியமிக்கிறாரு. ராஜகேசரி சுந்தர சோழன் அவரும் ராஜாவானதுக்கு அப்புறம் பரகேசரி ஆதித்த கரிகாலன் இளவரசன் நியமிக்கிறாரு சுந்தர சோழனோட பையனை. அவர் தன்னோட அஞ்சாவது ஆட்சியாண்டுல கொல்லப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சுந்தர சோழனோட ரெண்டாவது பையன் அருள்மொழிவர்மன் தன்னோட சித்தப்பா பரகேசரி உத்தம சோழன் வந்து தன்னோட நாட்டு மேல காதல் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவரே ரூல் பண்ணிடும் அப்படின்னு விட்டு கொடுத்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் தான் இப்போ வரைக்கும் கொடுக்கப்படுது. இது வெவ்வேறு ஆராய்ச்சியாளர்களால் குறிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் பராந்தகன் முதல் உத்தம சோழன் வரையிலான ஆராய்ச்சியாளர்களால் உத்தம சோழன் வரையிலான ஆட்சியாளர்களோட ஆட்சிக்கால கணக்கீடு. இந்த அமைப்புப்படி மூன்றாம் கிருஷ்ணன், சோழர்கள், பார்த்திவேந்திரவர்மன் இவங்களோட கல்வெட்டுகள் உள்ள ஊர்கள் மற்றும் கோட்டங்களோட லொக்கேஷன்ஸ் மேலையும் கீழையுமா இருக்குது. அதாவது மூன்றாம் கிருஷ்ணனோட கல்வெட்டு சவுத்துல கிடைக்கும் போது சோழர்களோட கல்வெட்டு வடக்க கிடைக்குது. இப்படி ஒரு சாத்தியம் எப்படி அப்படிங்கிறது நம்மளால ஒத்துக்க முடியாத அளவுக்கு இருக்குது. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது மூன்றாம் கிருஷ்ணன், ஆதித்த கரிகாலன், பார்த்திவேந்திரவர்மன், சுந்தர சோழன் அப்படிங்கிற இந்த நாலு ரூலர்ஸோட கல்வெட்டுகள் எந்தெந்த ஊர்ல கிடைக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணி சிம்பிளா ஒரு டேபிள் பண்ணியிருக்கோம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் அப்படிங்கிற இடத்துல மூன்றாம் கிருஷ்ணனோட 957, 62, 64 கல்வெட்டுகள் கிடைக்குது. இதே இடத்துல பார்த்திவேந்திரவர்மனோட 959, 62, 66, 968, 969 அப்படிங்கிற இந்த வருஷத்துல கல்வெட்டுகள் கிடைக்குது. இந்த டேட்ஸ் வந்து நீலகண்ட சாஸ்திரி சாரால வரையறுக்கப்பட்ட டேட்ஸ். அந்த டேட்ஸை பேஸ் பண்ணதான் இந்த டேபிள் ஃபுல்லாவே அவரோட டேட்ஸ் வச்சு அப்ளை பண்ணி தான் இந்த வருஷத்தை கால்குலேட் பண்ணியிருக்குது. தற்போதத்திலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியே தான் அமைப்பு இருக்கு. அதாவது மூன்றாம் கிருஷ்ணன் கல்வெட்டுகளும் பார்த்திவேந்திரவர்மன் கல்வெட்டுகளும் மாத்தி மாத்தி கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த கல்வெட்டுகளோட எல்லா ஊர்லயும் அதே மாதிரி அமைப்புல தான் இருக்குது. தாவனூர்ல பாத்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணனோட கல்வெட்டு 28 வருஷம் கிடைக்குது, 966-67. ஆயத்த கரிகாலனோட கல்வெட்டு 959 கிடைக்குது.
பார்த்திவேந்திரவர்மனோட கல்வெட்டு 1969 கிடைக்குது, சுந்தரசேனோட கல்வெட்டு 1972 கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியா இருக்கிறது திருவொற்றியூர்ங்கிற இடத்துல, அங்க 3rd person 1957 to 1961 வரைக்குமான கல்வெட்டுகள் கிடைக்குது. அதே ஊர்ல சுந்தர சோழனோட 5th வருஷ கல்வெட்டும் கிடைக்குது. ஸோ ஒரு 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 டைனாஸ்டிக்கும் இன்னொரு டைனாஸ்டிக்குமோ இல்லை ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜாவுக்கும் போர் ஒரு நாட்டை கைப்பற்றணும் அப்படின்னா, ஒரு அவரோட சவுத்துல இருக்கிற ராஜா வந்து நார்த்ல இருக்கிற ராஜாவை அட்டாக் பண்ணும்போது அந்த நார்த்ல இருக்கிற ராஜாவோட சவுத் பார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கைப்பற்றணும். இதுதான் முறை. இந்த அமைப்புல போனா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஃப்ளோ கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம வந்து சொல்ல முடியுது. பட் இந்த சிஸ்டம் படி இவர் நீலகண்ட சாஸ்திரி சாரோட டேட்ஸ் மட்டும் இல்ல, மத்த எல்லா ஆராய்ச்சியாளர்களோட டேட்ஸும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அமைப்பு, மேலையும் கீழேயும் சவுத்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் எப்படி பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல இந்த மேலைக்குல அப்படிங்கிற மாதிரி செட்டப்ல தான் வருது. ஒரு ஒரு என்ன சொல்றது பார்த்த உடனே ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அமைப்புல மேட்சே ஆகல. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சார், அதனால ஓவராலாவே ஒரு தடவை முதல்ல இருந்து சோழ மன்னர்களோட ஆட்சி காலத்தை கிபி 1950 to 1985 வரைக்கும் சோழ மன்னர்களோட ஆட்சி காலத்தை மறுபடியும் ஒரு தடவை ரீஅலைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டியை செக் பண்ணி அதுக்கான டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி கல்வெட்டுகள் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி வேற வேறு ஆராய்ச்சியாளர்களோட ஆராய்ச்சியாளர்களை குறிக்கப்பட்ட அந்த கான்செப்ட்ஸ் இந்த கல்வெட்டை இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணதுல தான் மேட்ச் பண்ணி இந்த காலகட்டத்தை விட்டு நான் ஒரு ரீ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த டேட்ஸை. சார் நெக்ஸ்ட் சார், இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா திருவிடை மருவூர்ல போனும் இன்மை கொண்டான் கல்வெட்டு ஒன்று இருக்கு. இந்த கல்வெட்டில் வர்ற நபர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகுளத்தூர் உடையான் அரையன் வராந்தகனான செம்பியன் சோழிய வரையன் அப்படிங்கிற இந்த நபரோட பேரு அவரோட அவர் யாரு அந்த பேரை வச்சு அவர் யாருங்கிற ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதில் அது மூலியமா இந்த கல்வெட்டில் இருக்கிற கூணூன் இன்மை கொண்டான் அப்படிங்கிற இந்த ராஜா யாருங்கிறதையும் பயன் பண்ணியிருக்குது. ஒரு அந்த பயன் பண்ண முடியுது. இதே ஊரில் கிடைச்ச ராஜகேசரி வரகேசரி பாண்டியன் தலை கொண்ட வரகேசரி கல்வெட்டுகளில் வர ஸ்ரீகாரிய அதிகாரிகளில் முன்னவர் பின்னவர் யாரு அப்படி யார் யாருங்கிற முடிவில் இருந்து அந்த கல்வெட்டுகளுக்குரிய ராஜகேசரி வரகேசரி மன்னர்கள் யார் யாருங்கிற முடிவுக்கு வர முடியுது. மூணாவது, கண்டராதித்தனோட 5th ஆட்சியாண்டில் சந்திரகிரகணம் ஒன்று வந்து இருக்குது. அதோட டேட் பார்த்தீங்கன்னா 1954 September 15 அந்த டேட் வருது. நாலாவது, கலிவி செயன் தருணேந்து சேகரன் இயற்றிய கல்வெட்டுகள். திருவெரும்பூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல கிடைத்த ராஜகேசரி வர்மன் கல்வெட்டுகளை இயற்றினோர் இவர்தான். ஒரு அரௌண்ட் ஒரு 10-12 இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருக்குன்ற மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த கல்வெட்டுகள்ல இருக்கிற விவரங்களை அடிப்படையா வச்சு அந்த ராஜகேசரி மன்னர்கள் யார் யாரு அப்படிங்கிற முடிவுக்கு வர முடிஞ்சது. இந்த கல்வெட்டுகள்ல இருக்கிற ஆட்சி ஆண்டு மாசம் நட்சத்திரம் கிழமை இந்த குறிப்புல வந்து சப்போர்ட்டிங் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், அடுத்து பாத்தீங்கன்னா ஆணி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஒரு வானியர் குறிப்பு இந்த காலகட்டத்து கல்வெட்டுகள்ல குறிக்கப்பட்டிருக்குது. இந்த நாட்குறிப்பு பார்த்தீங்கன்னா சகவருட குறிப்புக்கு ஈக்குவலான ஒரு குறிப்பு, அதாவது இது ஒரு ஸ்டாண்டர்டான நாள். இந்த நாளை வந்து யாருமே மாற்றி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த நாளுக்காக நம்மளோட ஐடியாவை ஃபைன் டியூன் பண்ணிக்கணுமே தவிர நம்ம ஐடியாவுக்காக இந்த நாளை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. இது இந்த நாளில் இந்த வருஷத்துல இந்த டைட்டில் தான் வந்தே தீரும். எல்லா வருஷத்துலையும் இந்த செட்டு வந்து கம்பைன் ஆகவே ஆகாது. இந்த 35 வருஷத்துல மொத்தம் 4 நாள் தான் வெள்ளிக்கிழமையில இந்த மொத்த செட்டும் வருது. 1958, 1968, 1982, 1985 இந்த 4 வருஷத்துல தான் இந்த செட் அமையுது. அதாவது ஆணி மாதம் மூல நட்சத்திரம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை இந்த அமைப்பு இது அடிப்படையா வச்சு இந்த கல்வெட்டுகள்ல வர்ற ராஜகேசரி வரகேசரி மன்னர்கள் யார் யாருங்கிற முடிவுக்கு வர முடியுது.
அடுத்து ஆறாவதுல பாத்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் அண்ட் ராஜகேசரி. இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரெண்டு கல்வெட்டுகளை வர்றாங்க. ஒன்னு ஆதித்த கரிகாலனோட மூணாவது ஆட்சி ஆண்டு, இன்னொன்று நாலாவது ஆட்சி ஆண்டு. இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா ஆதித்த கரிகாலனோட டேட்டுக்காக இந்த டேட்டை பேஸ் பண்ணி ரெண்டு ராஜகேசரி வர்மன் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து ஒரு முடிவை வந்து நம்ம வர முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது சித்தூர் த்ரூ த ஏஜஸ் புக்ல புக்ல வந்து ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, உள்நாட்டு பகுதியில மூன்றாம் கிருஷ்ணனுக்கு சித்தரசனா இருந்த வஜ்ரதேவன்கிறவரோட காலத்துல சகவரிடம் 887 சோழர் படைத்தலைவனான கந்தருள் கண்ட பல்லவர் என்கிறவர் இந்த புலிநாட்டு மேல படையெடுத்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை பேஸ் பண்ணி கிபி 966 தொண்டை நாட்டு பகுதியோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுது. முளம்பன் வீரசோழன், ஏற்கனவே நம்ம அங்க ஒரு இடத்துல பார்த்த சிற்றரசர் தான். இவர் வர்ற பல்குன்ற கோட்டம், பல்குன்ற கோட்டத்தில் பழங்கோயில் கல்வெட்டு 29வது வருஷம் மூன்றாம் கிருஷ்ணனோட ஆட்சியாண்ட குறிக்குது. இது பக்கத்துல ஒரு வீர ஒரு ராஜகேசரி வர்மனோட 6வது வருஷம் கல்வெட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கல்வெட்டையும் மேட்ச் பண்ணி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னவன் மாதேவிங்கிற ஒருத்தர் வர்றாங்க கல்வெட்டுல. இவங்க வர்ற ராஜகேசரி பரகேசரி கல்வெட்டுகளை கல்வெட்டுகளில் இருக்கிற டீட்டெயில்ஸை சோழ மன்னர்கள் இறந்த பின்னாடி குறிக்கப்பட்டுள்ள முறையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சில முடிவுகளுக்கு வர முடியுது. அடுத்து நெக்ஸ்ட் சார், பத்தாவது ஆதித்த கரிகாலனோட ஆதித்த கரிகாலனோட சாசனங்களில் இருக்கிற வானியர் குறிப்புகள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மெயின் ரெஃபரன்ஸாக அதை வைக்க முடியாது. சுந்தர சோழன் காலத்தை பேஸ் பண்ணி இவனோட டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 11 செம்பியன் மாதேவி, செம்பியன் மாதேவி அளித்த கொடைகளை குறிக்கிற ராஜராஜன் கால கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா உத்தம சோழன் குறிக்கப்பட்டுள்ள முறைக்கும் அதே கல்வெட்டில் வேறு ஒரு மன்னன் குறிக்கப்பட்டுள்ள முறைக்கும் சில வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை பேஸ் பண்ணி இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிற மன்னர்கள் யார் யார் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுது. அந்த முடிவை மேட்ச் பண்ணி சில 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 அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. இந்த பேட்ச்ல சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண முடியுது. எக்ஸ்கியூஸ் மீ, அடுத்து கன்னர தேவ பிருத்திவிகங்கரின் வர்ற பரகேசரி வர்மனோட 12-13 ஆட்சி ஆண்டு கல்வெட்டுகள். இந்த காலகட்டத்தில் வர்ற 3 பிருத்திவிகங்கரையர் அரசர்கள் பேரை அடிப்படையாக வச்சு இந்த கல்வெட்டுகளுக்குரிய பரகேசரி மன்னன் யாரு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ஓரளவுக்கு நியரஸ்டா இவர் தான் அப்படிங்கிற ஒரு செர்டனிட்டியோட நம்ம அணுக முடியுது இந்த கல்வெட்டை. அடுத்து கலியன் மன்றாடி ஐயன்கிறவர் வர்ற சில கல்வெட்டுகள் இருந்து கிடைக்கிற விவரங்கள் சில முடிவுகளுக்கு ஆதாரமாகுது. டோட்டலா இந்த எல்லா டீட்டெயில் இது இல்லாம இன்னும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு இந்த காலகட்டத்தில் சோழ மன்னர்களோட டேட்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் பரகேசரி பராந்தகனோட ஆட்சி காலம் கிபி 907-954. இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 907 முதலாம் காலாண்டில் ஆரம்பிக்கும். ராஜகேசரி கண்டராஜத்தினோட காலம் கிபி 950 962 வரைக்குமான காலகட்டம். இவரோட 13 இவரோட கடைசி ஆட்சியாண்டு 13 தான் இருக்க முடியும். இவரோட காலம் வந்து 950 முதலாம் அரையாண்டுல ஆரம்பிக்குது. பரகேசரி அறிஞ்சயனோட காலம் கிபி 954 966 வரைக்குமான காலம். இவரோட காலம் வந்து 954 ரெண்டாவது காலாண்டுல ஆரம்பிக்கும். இவரோட மேக்சிமம் அவரோட கடைசி ஆட்சியாண்டு 13 தான், அதுக்கு மேல இருக்க முடியாது. அதே மாதிரி இவரோட 12-13 வருஷம் கல்வெட்டு மட்டும்தான் தொண்டை நாட்டில் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி கிடைக்க வாய்ப்பு இல்லை. கிபி 954 55 56 மொத்தமாக மூன்றாம் கிருஷ்ணனோட கட்டுப்பாட்டில் தொண்டை நாடு போயிடுச்சு.
பரகேசரி அறிஞனுக்கு அப்புறம் ராஜகேசரி சுந்தர சோழன் இவரோட காலம் வந்து கிபி 962 நான்காம் காலாண்டுல ஆரம்பிக்குது. கிபி 980 வரைக்கும் ஒரு ரூல் பண்ணியிருக்கணும். கடைசி ஆட்சியாண்டு 18, அதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு கீழே 17 அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தாலும் கூட 18வது ஆட்சியாண்டுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வரைக்கும் ஆச்சு ரூல் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வர முடியுது. பரகேசரி ஆதித்த கரிகாலன் இவர் வந்து கிபி 966 971 வரைக்கும் ரூல் பண்ணியிருந்திருக்கணும். இவரோட காலம் வந்து 966 நான்காம் காலாண்டுல ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பரகேசரி உத்தம சோழன் கிபி 971 987 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. இது வந்து சக வருட கல்வெட்டுகள் பேஸ் பண்ணி சேதுராமன் சார் ஃபிக்ஸ் பண்ண டேட். இது ரொம்ப இவரோட உத்தம சோழனோட 10வது வருஷத்துல வந்த ஒரு சூரிய கிரகணத்தை பேஸ் பண்ணியும் இவர் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. முன்னாடி இருந்த ஒரு இவருக்கு முன்னாடி இந்த ஆராய்ச்சியாளர்களோட டேட்ல இருந்து இந்த 2 வருஷம் அப்டேட் வந்து நிறைய கேள்விகளுக்கு ஆதாரமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது தொண்டை மண்டலத்தோட மேப்பு, ஜஸ்ட் ஒரு பார்வைக்கு தான். ஏன்னா அப்பப்போ இது பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து அது மைண்டில் அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் சார், இதுவும் அதே மாதிரி ஞாபகத்துக்காக தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். கிபி 907 954 வரைக்கும் சோழர்கள் தொண்டை மண்டலத்தில் ரூல் பண்ணியிருக்காங்க. கிபி 954-966 வரைக்கும் ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனோட கட்டுப்பாட்டில் தொண்டை மண்டலம் இருந்திருக்குது. கிபி 966 திரும்ப சோழர்களோட ஆட்சி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 967 தொண்டை மண்டலத்தோட மேற்கு வடமேற்கு பகுதியில் போர்கள் நிகழ்ந்திருக்கணும். அப்படி இருந்தாலுமே கடைசியில் சோழர்கள் தான் அதில் ஜெயிச்சு அந்த மறுபடி சோழர்கள் ஆட்சி தொண்டை மண்டலத்தை கண்டினியூ ஆயிருக்குது. நெக்ஸ்ட் சார். இப்போ இந்த செட் ஆப் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணன் காலத்தில் ஒரு செட் ஆஃப் சிற்றரசர்கள் இருந்திருக்கிறாங்க. சோழர்கள் காலத்தில் முதலாம் பராந்தகன் காலத்தில் அவருக்கு 4 பசங்க இருந்திருக்கிறாங்க. சுந்தர சோழன் காலத்தில் அவருக்கு 2 பசங்க இருந்திருக்காங்க. இத்தனை பேர் எக்ஸ்ட்ராவா ஆளுங்க இருந்தும் கூட பார்த்திவேந்திரவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் ரூல் பண்ணியிருக்காரு. இதுக்கு இந்த அமைப்பு படி பார்க்கும்போது பார்த்திவேந்திரவர்மன் அப்படிங்கிற ஒருத்தருக்கான தேவை இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு நான் சில புக்ஸ் எல்லாம் படித்தப்ப எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய இடத்துல பார்த்திவேந்திரவர்மனை ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக கூட ஸ்காலர்ஸ் பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு தேவை இல்லை அப்படிங்கிறதுனால தான் உன்னை ஒரு சித்தரசன் அப்படின்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக இப்படி ஒரு ரூலருக்கான தேவை. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இல்லை, இப்படி பார்த்திவேந்திரவர்மன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கான தேவை இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பேசிக்காக சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், பராந்தகனுக்கு 4 பசங்க இருக்காங்க, சுந்தர சோழனுக்கு 2 பசங்க இருக்காங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு தம்பி உறவாக உத்தம சோழன் வேறு ஒரு ரூலர் இருக்கார். இப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக பார்த்திவேந்திரவர்மன் அப்படிங்கிற ஒருத்தனை இங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட முடிவு. ஹவவர் இவரோட கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா 100+ கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுது. அது என்ன ஒருத்தர் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார். ஸ்வஸ்தி ஸ்ரீ வீரபாண்டியனை தலை கொண்ட கோ பார்த்திவேந்திராஜவர்மருக்கு யாண்டு, இப்படித்தான் இவரோட கல்வெட்டுகள் பொதுவாக ஆரம்பிக்குது. சம் பிளேசஸ்ல பாண்டியனை தலை கொண்ட கோ பார்த்திவேந்திராதி வர்மருக்கு அப்படின்னு இருக்கும். சில இடங்கள்ல வெறுமின கோ பார்த்திவேந்திராதி வர்மருக்கு அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் சார். இவங்க வந்து கல்வெட்டுல வர்ற பார்த்திவேந்திரவர்மன் கல்வெட்டுல வர்ற நபர்கள் எப்படி ராஜகேசரி பரகேசரிவர்மன் கல்வெட்டுகளை ஐடென்டிஃபை பண்றோமோ அதே மாதிரியான சேம் மெத்தட்ல தான் இவனோட காலத்தையும் இவனோட கல்வெட்டுகளில் வர்ற அதிகாரிகளை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். நமக்கு இவனோட சகவரிச ரெஃபரன்ஸோ இல்லை எக்ஸாக்டா இந்த நாளில் தான் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வானியல் குறிப்போ இல்லை. அதாவது நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் மூல நட்சத்திரம் கல்வெட்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் இவனோட கல்வெட்டுகளில் இல்லை. ஸோ
எல்லாமே லாஜிக் படி ஒவ்வொரு ஒரு இந்த கான்செப்ட் இந்த இடத்துல இந்த இப்படி இப்படி அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் வந்து ராஜகேசரி பரகேசரி வர்மன் கல்வெட்டுகளுக்கு அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் 13 அண்ட் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் 19, சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் 32, அப்புறம் பழுவூர் புதையல்கள்ங்கிற புக்கு. இந்த பழுவூர் புதையல்கள் புக்கில் தான் ராஜகேசரி பரகேசரி இந்த கல்வெட்டுகளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு நிறைய விஷயங்களும் வந்து அந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சா நீங்கள் எல்லாரும் அது ஒரு தடவை பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஐடியாஸ்க்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வீர சோழ விழுப்புரையன், இல்லை சார், வீர சோழ விழுப்புரையன் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டில் வர்றாரு. இந்த வீர சோழன் அப்படிங்கிற பட்டம் சோழ மன்னனோட பேரால் கொடுக்கப்பட்ட பட்டம். அடுத்து பல்லவன் பிரம்மதாரேன்ற ஒருத்தர், பல்லவன்கிற அரசின் பெயரால் கொடுக்கப்பட்ட பட்டம். அடுத்து நாடராயன் அணையம்மன் பரமண்டலாதித்யன், இவரை பத்தி பின்னாடி பார்க்கலாம். அடுத்து நுழம்ப மாயிலட்டி அப்படின்னு ஒருத்தர் 3வது ஆட்சியிலேயே கல்வெட்டில் வர்றாரு. நுழம்பன் அப்படிங்கிற அரசின் பெயரால் கொடுக்கப்பட்ட பட்டம். அடுத்து வைதும்பர் ஆதித்த பிரம்மாதிராஜன், இவரும் 3வது ஆட்சியாண்டு கல்வெட்டில் வர்றாரு. இதுவும் இது வந்து வைதும்ப அரசின் பெயரால் கொடுக்கப்பட்ட பட்டம். அடுத்து மதுராந்தக கழுத்தலை மன்றாடி அப்படின்னு, மதுராந்தகன் அப்படிங்கிறது சோழரோட விருது பெயர். ஸோ அது அது இது ஒரு சோழ அரசின் பெயரால் கொடுக்கப்பட்ட பட்டமாக இருக்கணும். சார் நெக்ஸ்ட் சார், சார் நெக்ஸ்ட் சார், அடுத்தது சார், நீலகங்கரையன் அண்ணாவன் நாட்டடிகள், இவர் 5வது ஆட்சியாண்டுல சூரிய கிரகண தண்ணிக்கு வர்றாரு, கல்வெட்டில் வர்றாரு. தென்னார்காடு மாவட்டத்தில் சிங்கபுரம் நாட்டில் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. அடுத்து பெருந்தர அதிகாரி, இவரை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். உலோக மாராயன், இவர் பேர் வந்து இந்த உலோக மாராயன்கிற பேர் வந்து உத்தம சோழனோட செப்பேட்டில் வருது, பார்த்திவேந்திரவர்மன் கல்வெட்டுலேயும் இந்த பேர் வருது. அடுத்து நந்திவர்ம காடுபட்டிகள், காடுபட்டிகள்ங்கிறது பல்லவரை குறிக்கிற பேர். இது இந்த இதை பற்றின விஷயங்கள் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பல்லவ மாராயன்கிற பேர், இதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து சோழ பிரித்வி கங்கரையன், இதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். மொத்தமாக ஆல் ஓவர் பார்த்தோம்னா இவருக்கு இவரோட கல்வெட்டுகள் 100க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இருக்குதுன்னு சொல்லணும். 14வது வருஷத்தில் மினிமம் 2 கல்வெட்டு கிடைக்குது, 15வது வருஷத்தில் ஒன்று கிடைக்குது, 16ல் ஒன்று கிடைக்குது. நெக்ஸ்ட் சார், இவரோட கல்வெட்டில் பார்த்திவேந்திரவர்மன் அப்படிங்கிற பேரில் கிடைக்கிற ஆட்சியாண்டு பார்த்தீங்கன்னா 16வது ஆட்சியாண்டு. இவரோட கல்வெட்டுகளோட கிடைக்கிற பிரசன்ஸ் வச்சு தென்பெண்ணை ஆறு வரையிலான பகுதி வந்து இவரோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சார், சார் நெக்ஸ்ட் சார், இது பார்த்திவேந்திரவர்மன் கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ள பகுதிகள். சார் ப்ரீவியஸ் ஒன், சார் ப்ரீவியஸ் ஒன், பார்த்திவேந்திரவர்மன் கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ள பகுதிகள். இந்த இந்த அந்த பாலிகன் பென்டகன் சிம்பல் போட்டுக்கோ பார்த்தீங்களா, இது வந்து இது எல்லாமே அந்த கோட்டங்களை குறிக்கிற அந்த அந்த கோட்டத்துல எல்லாம் கல்வெட்டுகள் கிடைக்குது அப்படின்னு குறிக்கிறது. இவரோட கல்வெட்டு பங்கள நாட்டிலே இருக்குது. இந்த இந்த பங்கள நாடு பகுதியை ரூல் பண்ணவர் தான் சோழ பிரித்திவிகரன் வர்றாரு இல்லைங்களா, அந்த பேர்ல முற்பகுதி செஞ்சிருக்கு. எக்ஸாக்டா இவர் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியல. சப்போஸ் அந்த பேர் முழுசா கிடைச்சிருந்ததுன்னா இந்த பார்த்திவேந்திரனை பத்தி நாங்கள் புக் எழுத வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆனா இவரோட கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் வானகோப்பாடி மிலாடு அப்படிங்கிற இந்த பகுதிகளில் கிடைக்கல. மூன்றாம் கிருஷ்ணனால கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இவரோட கல்வெட்டு கிடைக்காத பகுதி பார்த்தீங்கன்னா இந்த 2 பகுதி தான். ஆல்மோஸ்ட் எல்லா பகுதியும் இவரோட கட்டுரை கண்ட்ரோலில் வந்துடுச்சு. குன்றவர்த்தன கோட்டம்ங்கிறது சித்தூர் மாவட்டத்தில் திருத்தணி சரௌண்டிங்கில் வர்றது. முதலாம் பராந்தகனோட கல்வெட்டுக்கு அப்புறம் இந்த பகுதியில் கிடைக்கிற கல்வெட்டு பார்த்திவேந்திரவர்மன் கல்வெட்டு தான் முதல்ல கிடைக்குது. இவனோட கல்வெட்டுக்கு அப்புறம் தான் சோழர்களோட கல்வெட்டு கிடைக்க ஆரம்பிக்கிறது இந்த பகுதியில். So next is there.
பார்த்திவேந்திரவர்மன் யார் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சார், சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நீலகண்ட சாஸ்திரியார் வந்து இவனை பார்த்திவேந்திரவர்மன் வந்து ஆதித்த கரிகாலன் தான் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஆராய்ச்சியாளர்களால் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவர் நீலகண்ட சாஸ்திரியார் சொன்ன சோழ அரசகுமாரனா தான் இவன் இருக்கணும் அப்படிங்கிற இந்த கருத்தை வந்து சாலிட் கிரவுண்ட்ல எந்த ஒரு ஆராய்ச்சியாளரும் மாற்று கருத்து வைக்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை. சதாசிவ பண்டாரத்தார் வந்து சித்தரசன் அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பூதி விக்ரமகேசரியும் சிறியவளானும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற அந்த ஐடியா ஐடென்டிபிகேஷன் வச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு அந்த சார் சொல்லிக்கிற அமைப்புல பார்த்தோம்னா அப்படி தோணுது. பூதி விக்ரமகேசரி முதலாம் ஆதித்தன் காலத்தை சேர்ந்தவர், பராந்தகனோட 5வது வருஷத்துக்கிட்ட அவர் இறந்துருக்கணும். அவரோட பசங்க இந்த சமயத்துல ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பூதி ஆதித்தன்கிறவரு செம்பியன் இளங்கோவேல் பட்டம் வாங்கியிருக்காரு. பூதி பராந்தகன்கிறவரு செம்பியன் இருக்குவேல் அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்காரு. இவங்க ஆல்மோஸ்ட் பராந்தகனோட 20வது வருஷம் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே கல்வெட்டுகள்ல வந்துட்டே தான் இருக்கிறாங்க. இவருக்கு அப்புறம் வே மகாதேவன் அவர்கள் சோழ அரசகுமாரன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இவர் யார் ஆனா எந்த சோழ அரசகுமாரன் அப்படிங்கிற ஐடென்டிஃபிகேஷன் என்னால பார்க்க முடியல. கொடும்பாளூர் வேளிர் வரலாறு அப்படிங்கிற புக்கு அந்த டீட்டெயில் கொடுத்திருக்காரு. டி என் சுப்பிரமணியம் அவர்கள் கண்டராதித்தன் மகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த அமைப்பு கண்டராதித்தன் மகன் அவர் சொல்றதுக்கு பேசிக் காரணம் என்ன அப்படின்னா, கண்டராதித்தனோட கல்வெட்டு சோழ நாட்டுல இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் சொல்லியிருக்காரு. இது இந்த அமைப்புக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ராஜகேசரி வர்மனோட கல்வெட்டுகளை ஐடென்டிஃபை பண்றதுல இருக்கிற ப்ராப்ளம் தானே தவிர வேற ஒன்றும் பெருசா அதுக்கான காரணம் அவர் டீட்டெயில் சொல்லவே இல்லை. அவர் அந்த கண்டராஜன் கல்வெட்டு இல்லை அப்படிங்கிறதுனாலயே சம் ஏதோ சிவில் வார் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காருங்கிற மாதிரி ஞாபகம். குழந்தை சேதுராமன் அவர்கள் பல்லவர் குல சித்தரசன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பொதுவா சித்தரசன் சொல்றதுல ஒரு இன்னொரு செகண்ட் லெவல் அப்படின்னு ஒரு அடுத்த லெவலுக்கு சார் ஒரு முயற்சி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஆனா இவர் கொடுத்திருக்கிற ஆட்சிக்கால வரையறை பார்த்தோம்னா 1959 1974 வரைக்கும். நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தொண்டை நாட்டில் கிடைக்கிற 3ம் கிருஷ்ணன், பார்த்திவேந்திரவர்மன், ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழன் அப்படிங்கிற அந்த அமைப்பு, அந்த அமைப்புல எப்படி பார்த்தாலும் இந்த வரையறையை ஃபிக்ஸ் பண்ணாக்கா 3ம் கிருஷ்ணன் கல்வெட்டும் ஆதித்த கரிகாலன் கல்வெட்டு பார்த்திவேந்திரவர்மன் கல்வெட்டு அப்படிங்கிற மூணுமே கிளாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரே இடத்துல ஒரே வருஷத்துல 3 பேர் கல்வெட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆட்சி முறைய என்னால சரி 100% சரிதான் பார்த்த உடனே என்னால ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. அதனால இதை பத்தி நம்ம பெருசா எதுவும் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் சார். இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் சீஃப், இவர் தான் வந்து நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த சோழா எம்பையரை வந்து ரிட்ரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த சார் சொன்ன மாதிரி சொன்ன அடிப்படையிலே பார்த்தோம்னா, பார்த்திவேந்திரவர்மன் தான் இந்த சோழா பாட்டோட நார்தர்ன் பாட்டை சோழ நாட்டோட நார்தர்ன் பாட்டை ரிட்ரைவ் பண்ணி ஒரு சோழ அரசு நிலைநிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஆனா இந்த அமைப்பு சரிதான் அப்படின்னு பார்த்தா சோழர்களை வந்து நன்றி கட்டவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. ஏன் அப்படின்னா, பார்த்திவேந்திரவர்மனுக்கு பின்னாடி அவரோட வாரிசுகள் யாருமே ரூல் பண்ணல. இப்போ வரைக்கும் பார்த்திவேந்திரவர்மன் ஒரே ஒருத்தர் தான் கல்வெட்டுல வர்றார். அவருக்கு முன்னாடி யாரும் இருந்ததா சொல்லலை, பின்னாடி யாரும் இருந்ததா யாருமே சொல்லலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை என்னால ஒத்துக்க முடியல. சார் நெக்ஸ்ட் சார், மைசூர் கெசட்டியர்ல பாத்தீங்கன்னா, பார்த்திவேந்திரவர்மன் வந்து ஆதித்த கரிகாலனுக்கும் உத்தவ சோழனுக்கும் சித்தரசனா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பொதுவா இருக்கிற கருத்து. சித்தரசனா இருக்கலாம், ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, டி வி மகாலிங்கம் அவர்கள், பார்த்திவேந்திரவர்மன் ஒரு சோழ அரசகுமாரன் அப்படின்னு சொல்றதுக்கு
ஒரு துணி கூட நம்ம நம்ம கல்வெட்டுல சான்றுகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க ஒரு சோழ அரசகுமாரன் இல்லை, எந்த குலத்தை சேர்ந்த அரசகுமாரன் அப்படின்னு சொல்றதுக்கும் நமக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்கிற மாதிரி என்னால கண்டு பார்க்க முடியல. அடுத்து பார்த்தோம்னா சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இவனை கங்க மன்னன் இரண்டாம் பிரதிபதியோட ஒப்பிட்டிருக்காங்க. ஆனா எல்லா ஆராய்ச்சியாளர்களும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இந்த ஐடியா இருந்தது போல எல்லாமே மறுத்துட்டாங்க அதை. அடுத்து பத்தாவது முதலாம் பராந்தகான் கால சித்தரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பராந்தகனுக்கு நாலு பசங்க இருந்ததால இந்த மாதிரியான ஒரு அரசனுக்கான தேவை இல்லை. பார்த்திவேந்திரவர்மன் சித்தரசனா, சுயாட்சி புரிந்த அரசனா, பேரரசனா? ஏன்னா நம்ம இப்போ ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே ஒன்னு சித்தரசன் சொல்றாங்க, இல்லைன்னா அடுத்த லெவல்ல பல்லவகுல சித்தரசன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில் சொல்றாங்க. ஆனா எக்ஸாக்டா இவரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்தரா வேற வேற சில கல்வெட்டுகள்ல சித்தரசர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஃபேமிலியெல்லாம் ராயல் ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க யார் யார் எப்படி எந்தெந்த கல்வெட்டுல யாரோட கல்வெட்டுலலாம் அவங்க வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி அவங்க குறிக்கப்பட்டிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், கல்வெட்டுகளில் சித்தரசர்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், பரகேசரி பராந்தகன் காலத்துல லாடராயருங்கிறவர் கல்வெட்டுல வர்றாரு. இவர் லாடப்பாடி பகுதியை ரூல் பண்ணவங்க லாடராயர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. லாடராயர் மகளார் அறிஞ்சிகை அப்படிங்கிறவங்க பராந்தக சோழனோட மனைவிகள்ல ஒருத்தர். பராந்தகனோட மூத்த மகன் ராஜாதித்யனோட மனைவி ஒருத்தரும் லாடராயரோட மகள் தான். அடுத்து மிலாடுடையார். மிலாடுடையார் மிலாடு நாட்டை ரூல் பண்ண மிலாடுடையார் நாட்டான் சித்தவடவன் அப்படிங்கிற ஒரு பராந்தக சோழனோட ஏழாவது ஆட்சியாளர் கல்வெட்டுல வராரு. மதுரை கொண்ட பரகேசரி கல்வெட்டு அது. சுந்தர சோழனோட மனைவி வானவன்மாதேவியும் உத்தம சோழனோட மனைவி சித்தவடவன் சூட்டியாரும் இவரோட பொண்ணுங்களை தான் இருக்கணும். கண்டராதித்தன் காலத்திலையும் மிலாடுடையார் நாட்டான் சித்தவடவன் கல்வெட்டுல வராரு. மூன்றாம் கிருஷ்ணன் காலத்துல மிலாடுடையார் நாட்டான் சித்தவடவன் அவருக்கு சித்தரசர் ஆயிட்டாரு. அடுத்து பிருத்திவிங்கரையர் பார்த்தோம்னா பராந்தக சோழனோட காலத்துல பங்கள நாடுடையான் செம்பியன் பிருத்திவிங்கரன் ஒருத்தரும் இருமுடிச்சோழ பிருத்திவிங்கரன் ஒருத்தரும் வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. உத்தம சோழனோட மனைவி ஒருத்தர் பங்கள நாடுடையாரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. கன்னர்தேவ பிருத்திவிங்கரங்கிறவரும் மூன்றாம் கிருஷ்ணனுக்கு சித்தரசன் ஆயிட்டாரு. கண்ணன் தேவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன்கிற பேரோட பிராகிருத வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. கண்ணர்தேவ பிருத்திவிங்கரன் அப்படிங்கிறது பிருத்திவிங்கரர் வந்து மூன்றாம் கிருஷ்ணன் சித்தரசர் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட பட்டம், சேம் லைக் செம்பியன் பிருத்திவிங்கரன் அப்படிங்கிற மாதிரியான பட்டம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், பரகேசரி ஆதித்த கரிகாலன். ஆதித்த கரிகாலன் காலத்துல மும்முடிச்சோழ செம்பியன் ஸ்ரீகங்கரையன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சிங்கபுர நாடு வெண்குன்ற கோட்டம் பல்குன்ற கோட்டம் இந்த மூணு பகுதிகளோட ரூலரா வர்றாரு கல்வெட்டுல. இந்த பகுதிகளில் சிங்கபுர நாடும் வெண்குன்ற கோட்டமும் மூன்றாம் கிருஷ்ணனோட காலத்துல வைதும்ப அரசர்களால ரூல் பண்ணப்பட்ட பகுதிகளில் ரெண்டு. அதனாலையும் நம்ம வந்து மூன்றாம் கிருஷ்ண காலத்துல சோழர்கள் கல்வெட்டு தொண்டை நாட்டு பகுதியில வர முடியாது அப்படின்னு கொஞ்சம் அதிகபட்ச செட்டினிட்டியோடு நம்ம சொல்ல முடியும். மும்முடிச்சோழ காடுபட்டி. காடுபட்டிங்கிறது வந்து பார்த்தோம்னா பல்லவர்களோட இன்னொரு பேர் தான். இந்த பேர்லையும் இந்த பேர் கொண்ட அரசர் வரையினரும் சோழர்களுக்கு சித்தரசர்களாக இருந்திருக்காங்க. அடுத்து பரகேசரி உத்தம சோழன் காலத்துல உத்தம சோழ பிருத்திவிங்கரன் அப்படின்னு வந்த பங்கள நாடுடைய உத்தம சோழ பிருத்திவிங்கரன் ஒருத்தர் கல்வெட்டுல வர்றாரு. ராஜகேசரி ராஜராஜன் காலத்துல லாடராயர் இவருக்கு சித்தரசனா இருக்காரு. அவரோட பேரு லாடராயன் வீர சோழன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், இந்த
லாடராயனை பத்தி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த வீர லாடராயர் வீரசோழன்கிற ஒரு கல்வெட்டுல வரும்போது அணிகோப நாதேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோயில பத்தி ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த அணிகோபன்கிறவரு பல்லவ மன்னன் கம்பவர்மன் காலத்துல வாழ்ந்த வானகோவரையன் வைரமேகன் அப்படிங்கிறவரோட மனைவி அணிகோபன், அணிகோபனோட பொண்ணு அணிகோபன் ஒற்றியூர் பிராட்டியார் அப்படிங்கிறவர். அந்த 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 அம்மா வந்து வானகோபுரையின் வைரமேகன்கிறவரோட மனைவிய கல்வெட்டுல வர்றாங்க. இந்த அணிகோபன்கிற பேரு பார்த்திவேந்திரவர்மனோட கல்வெட்டுல வர்ற லாடராயன் அணியம் அணையம்மன் பரமண்டலாதித்யனோட முன்னோர்கள் ஒருத்தரோட பேரை கல்வெட்டு ஒன்றுல குறிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா, இன்னும் வேற சில சித்தரசர்களும் கல்வெட்டுல குறிக்க சோழர்களோட கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையும் நம்ம அந்த அமைப்பையும் சார் ப்ரீவியஸ் ஒன் சார் சார் ப்ரீவியஸ் ஒன் வேற சில சித்தரசர்களும் சோழர்களோட கல்வெட்டுகளை குறிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பழுவேடு அப்படிங்கிற பகுதியை ரூல் பண்ணுவாங்க பழுவேட்டரையர். வண்ணாடு அப்படிங்கிற பகுதியை ரூல் பண்ணுவாங்க வண்ணாடு உடையார். இருங்கோளப்பாடிங்கிற பகுதியை ரூல் பண்ணுவாங்க இருங்கோளப்போன். வானகோபாடி அப்படிங்கிற பகுதியை ரூல் பண்ணவர் வானகோவரையர். திருமுனைப்பாடிங்கிற பகுதியை ரூல் பண்ணவர் முனைதரையர். அப்புறம் மலநாடு அப்படிங்கிற பேரை ரூல் பண்ணவர் மலவரையர். இந்த மலவரையர் ஒருத்தரோட பொண்ணு தான் செம்பியன் மாதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த 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 லிஸ்ட் ஆஃப் கிங்ஸ்ல குறைஞ்சபட்சம் ஒரு மூணு இல்லைன்னா நாலு பேர் வரைக்கும் சோழர்குல கல்வெட்டுல இந்த கால அதாவது 1907 தட்டுப்படுறாங்க. இவன் முதலாம் ஆதித்தன் காலத்துல இருந்து ஒரு சில நேரம் அப்படியே கல்வெட்டுல ஒவ்வொருத்தர வர ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சார் நெக்ஸ்ட் சார், இந்த கல்வெட்டுகள் அதாவது இந்த மிலாடுடையார் அவங்க எல்லாம் வர்ற கல்வெட்டுகள்ல அவங்களோட அரசிகளோட பேரும் குறிக்கப்பட்டிருக்குது. மிலாடுடையார் நாட்டான் சித்தவடவனோட விருது பெயர்கள் அவரோட பட்டங்கள்ல ஒண்ணு பாத்தீங்கன்னா சேதியர் போன் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவருக்கு இருக்குது. அந்த பேரை ஒட்டித்தான் இவரோட அரசி சேதி மகாதேவி அரசிக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க, சேதி மகாதேவி அப்படின்னு. மிலாடுடையார் நாட்டான் சித்தவடவனுக்கு மலையமான் அப்படின்னு இன்னொரு பட்டமும் இருக்குது. அந்த பேரை மேட்ச் பண்ணித்தான் மலைய மகாதேவி அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்ணர் தேவ பிரித்தி வேங்கரையன் அவர் வர்ற கல்வெட்டு அதாவது மூன்றாம் கிருஷ்ணன் கல்வெட்டுல வர்றாரு. அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா கங்கமாதேவி அப்படின்னு அவரோட அரசிக்கு பட்டம் இருக்கிறதா ரெஃபரன்ஸ் சொல்லுது. அப்புறம் லாடராயன் அப்படிங்கிறவரோட அரசிக்கு வந்து லாட மகாதேவி அப்படிங்கிற பட்டம் இருந்திருக்குது. சார் நெக்ஸ்ட் சார், சோ இந்த நம்ம பார்த்த எல்லா டீட்டெயிலுமே சித்தரசுகள் பத்தின குறிப்புகள், அதாவது அவங்க வரும்போது பேரரசனோட ஆட்சியாண்டுதான் வர்றாங்க பொதுவாகவே. சப்போஸ் அவங்க அந்த மாதிரி வரல அப்படின்னா சகவருட கல்வெட்டுகள்ல அந்த அவங்களோட ஆட்சியாண்டுல குறிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து சோழர்கள் இல்லைன்னா வேற எந்த ஒரு பேரரசனுக்கும் கட்டுப்படாம தனியா சுயாட்சி புரிஞ்ச அரசனா கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்களால பொதுவா சொல்லப்படுது. ஆனா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குமே பார்த்திவேந்திரவர்மனோட கல்வெட்டுகள் ஒத்து வரல. ஆனா இவங்க எல்லாருக்கும் ஓவர்லாட் அப்படின்னு சொல்லப்படுற ராஷ்டிரகூடா சோழாஸ் இவங்களோட கல்வெட்டுகள் கூட தான் பார்த்திவேந்திரவர்மனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுது. ஒரு சித்தரசர்கள் கல்வெட்டுல வர்ற அமைப்புல பார்த்திவேந்திரவர்மன் எந்த ஒரு கல்வெட்டுலயும் வந்த மாதிரியான குறிப்பை என்னால ட்ரேஸ் பண்ணவும் முடியல. வேற ஆராய்ச்சியாளர்களும் அந்த மாதிரியான ஒரு குறிப்பை சொல்லல. சோ பார்த்திவேந்திரவர்மன் பேரரசனே அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியதா இருக்குது. அது பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் சார், கொண்ட விருது பெயர் அதாவது பாண்டியன் தலை கொண்ட பார்த்திவேந்திரவர்மன் அப்படித்தானே கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்காரு. அதனால கொண்ட விருது பெயரை எந்தெந்த ராஜாவெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சார் நெக்ஸ்ட் சார், தெல்லார் எரிந்து ராஜ்யமும் கொண்ட நந்தி கோத்தரையர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கல்வெட்டுல கிடைக்குது. பல்லவன் மூன்றாம் நந்திவர்மனுக்கு இந்த பட்டம் இருந்திருக்குது. அடுத்து தஞ்சை கொண்ட பரகேசரி சோழன் விஜயாலயன், அடுத்து மதுரை கொண்ட பரகேசரி
மதுரையும் மீளும் கொண்ட பரகேசரி சோழன் பராந்தகனுக்கு இந்த இந்த ரெண்டு பேர்கள் இருந்திருக்குது. சோழன் கலை கொண்ட வீரபாண்டியன், பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தான் அவருக்கு இந்த பேர் இருந்திருக்குது. அடுத்து கச்சியும் தஞ்சையும் கொண்ட கன்னரதேவன் அப்படின்ற பேர், அப்படிங்கிற பேர் வந்து ராசகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணனுக்கு இருந்திருக்குது. அடுத்து மதுரை கொண்ட ராஜகேசரி அப்படிங்கிற பேரு சோழ மன்னன் சுந்தர சோழனுக்கு இருந்திருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பாண்டியன் தலை கொண்ட பரகேசரி அப்படிங்கிற பட்டம் வந்து சோழ மன்னன் ஆதித்ய கரிகாலனுக்கு இருந்திருக்குது. வேற இவருக்கு இது கூட ப்ரீவியஸ் ஒன், இது கூட பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டு போர்ல பராந்தகனுக்கு உதவியா கூட போன பழுவேட்டரையருக்கு இந்த மாதிரி மதுரை கொண்ட அப்படிங்கிற பட்டம் எதுவும் இல்லை, மதுராந்தகன் அப்படிங்கிற பட்டமும் இல்லை. வீரத்து போர்ல உதவி பண்ண வீர சோழ இளங்கோவில் பராந்தகன் குந்தரமலனுக்கும் சிங்களாந்தகனும் ஈழம் கொண்டனும் பட்டம் கொடுக்கப்படலை. இத்தனைக்கும் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு ஃபேமிலியுமே சோழ ராஜ குடும்பத்தோட மனைவினை தொடர்புல இருந்தவங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா சோழர்களோட மனைவினை தொடர்புக்கு அருகதை உள்ள சித்தரசர்களா இருந்தவங்க அரசர் குலத்தை சேர்ந்தவங்களுக்கே கொண்ட பட்டம் கொடுக்கப்படலை. அப்போ எந்த ஒரு முக்கியத்துவமுமே இல்லாம அவர் யாரு என்னன்னு தெரியாது அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு பாட்டி வந்து வருமனுக்கு எப்படி இந்த பட்டம் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இது பார்க்கும்போது நிச்சயமா வந்துருச்சு. ஒன்னும் அது அதுக்கான இதுக்கான அமைப்பை பத்தி பார்க்கும்போது பார்த்திவேந்திரவர்மன் பேரரசனா இருந்தா மட்டும்தான் அவனுக்கு கொண்ட பட்டம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச உறுதிக்கு நம்மளால வர முடியுது.